ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூஸ்லெஸ் ஃபெலோ. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெட்ஸ்லாம் வந்து வளர்த்துட்ருக்கேன். ஸோ என்னென்ன பெட்டு வளர்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். என்னடா திடீர்னு இது மாதிரியான வீடியோ போடுற, எங்கேயோ வெளியே போகலையா, இல்லை வந்து பைக் ரைட் பண்ணலையா, இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேயும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு சண்டே வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் வந்து என்னால் எங்கேயும் போகவும் முடியல. சரி, என்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் எந்த ஒரு வீடியோவுமே இல்லை. சரி ஓகே, நம்ம ஏன் இந்த ஒரு கண்டென்ட்டை வச்சு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஸோ இந்த வீடியோவும் மேக் பண்ணுறேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நாய்க்குட்டி, அதுக்கப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து நான் வந்து வீட்டில் வந்து வளர்த்துட்ருக்கேன், அது என்னென்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இதை இந்த ஃபிஷ் டேங்கை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபிஷ் பேர் வந்து ஃப்ளவரானு. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபிஷ் வந்து நான் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் வளர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் வந்து வீட்டில் சொன்னாங்க, சரி ஃபிஷ் டேங்க் திரும்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் அவங்க வந்து வேறு ஃபிஷ் வாங்கி விடலான்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கிறதால இதே வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஸோ இந்த ஃபிஷ்ஷை வாங்கி விட்டுருக்கேன். ஸோ நான் வளர்த்த அந்த ரெண்டு ஃபிஷ்ஷை விட இந்த ஃபிஷ் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. எனக்கு பார்த்தவொடனே பிடிச்சிருந்தது, அதனால் அந்த கடையிலே வந்து டிசைட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெட்டாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த லைட்டு. ரொம்பலாம் பவராக இல்லை. ஸோ ரொம்ப மைன்யூட்டான லைட் தான் வாங்கி போட்டிருக்கேன், ரொம்ப பவராலாம் போடல. பட் ஆனால் இதுவே ஓகே தான், நைட் டைமில் பார்த்தா சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே மேலே போகலாம். ஏன்னா மேலே தான் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போயே லைட்டாக கேட்குதா உங்களுக்கு? சவுண்டு லைட்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மொட்டை மாடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கின கேஜு. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றதால அதுக்கப்புறம் வாங்கின கேஜு. இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் இந்த ஒரு கேஜ் வந்து கோழிங்களுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ தான் ஒரு 3-4 மாதம் இருக்கும் இதை வந்து ரெடி பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பெட்டுனா வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே இந்த தெருவிலலாம் டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டி நாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வளர்ப்பேன். ஸோ ஒரு பொமோரியன் டாக் ஒன்று வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டாக் வந்து ரொம்ப ஆசையாக வளர்த்தோம். அது பேர் வந்து சைலு. ஸோ அதோடய ஃபோட்டோஸ் வந்து என்கிட்ட இருக்கும், நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கழித்து கொஞ்சம் ஏஜ் ஆகி அது வந்து இறந்துருச்சு. அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு வந்து வேறு எதனா டாக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா வேணவே வேணாம் அப்படின்றாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த டாக் மேலே வந்து அம்மா வந்து அதிகமாக பாசம் வச்சுட்டாங்க, அதனால் அது இறந்ததை வந்து தாங்கிக்கவே முடியல. வேணாம் திரும்பவும் இன்னொரு நாயை நம்ம வளர்த்து அதுமாரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் டாக் மட்டும் இல்லை வீட்டில். பட் ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொன்று இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு லவ் பேர்ட்ஸ் கேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு, சரியில்லை, அங்கங்கே ஓட்டபடி ஆகிடுச்சு. இதில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ் வாங்கி வளர்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜ் வந்து வாங்கினேன். இந்த கேஜ் வந்து வாங்கி கீழே மட்டும்தான் லவ் பேர்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து ப்ரீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் வந்து இதில் எடுத்து விட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஜில் பார்த்திங்கன்னா பெரிய லவ் பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன சிக்ஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன குருவிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இதில் இந்த கேஜிலேருந்து பிடிச்சி ஸோ இந்த கேஜில் வந்து விட்டுருவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது. ஸோ பெரிய அடல்ட் பேர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஜில் தான் வந்திருக்கு. இதில் சின்ன சின்ன சிக்லாம் இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பிடிக்கணும். நான் வந்து பகலில் பிடிக்க மாட்டேன், நைட்டில் தான் பிடிச்சி விடுவேன். கீழே வந்து அடல்ட்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் சிக்ஸும் வந்துருக்கு.
மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா சிமெண்ட்லேயும் கட்டி வச்சுருக்கோம். இங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து கோழி கூடு. ஆனால் இது உள்ளே பார்த்திங்கன்னா கோழி போய் தங்குறதே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மேலே சின்ன சின்னதாக வந்து மணி பிளான்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அம்மாவோட வேலை, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், இங்கே ஒரு செடி இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே ஒரு செடி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் செடி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இந்த கேட் பேர் வந்து நாங்கள் வச்சுருக்கிறது டோனி. டோனி, ஆ டோனி வா. ஃப்ரெண்ட்ஸ், இவன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அடங்கவே மாட்டான். பாருங்கள் எப்படி மேலே ஏறிட்டுருக்கான்னு. ஏ டோனி, எங்கடா போகிற, அதை போயிட்டுருக்கான் பாருங்க. சும்மா மேலே உட்காந்துருந்தோன்னா வந்து மேலே ஏறி உட்காந்துருப்பான். இப்போ அவனுக்கு என்ன மூடுன்னு தெரில, ஸோ அதனால் கீழே போய் அமைதியாக உட்காந்துட்டான். இப்போ இவ்வளோ நேரம் காணும் அவனை, எங்கேயோ வெளியே சுற்றிட்டு இருந்தான். டோனி, எங்கே போகிற? நான் எங்கேடா போவேன், நீ என்ன கேட்காதடா. கருவாடு வச்சிருக்க? வச்சிருந்தா உனக்கு கூட கருவாடுலாம் இல்லை. நீ இருந்தா மட்டும் அப்படியே போட்டு போகிற. என்ன டோனி, என்ன வேணும்? சப்பாத்தி வேணுமா? சப்பாத்தி வேணா? நிம்மதியாக சாப்பிட விட மாட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு வேறு கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒன்று ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த வீடியோலாம் வந்து ஒரு சில வீடியோஸில் வந்து நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை உட்காந்துட்டுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ரூமில் தான் நான் போயிட்டு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கொடுப்பேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சவுண்டு கேட்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோலேயே வந்து நடுவில் நடுவில் ஒரு சவுண்டு ஒன்று கேட்டிருக்கோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஹார்ன் சவுண்டு. ஸோ எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரெயின் போயிட்டும் வந்துகிட்டே இருக்கும், ஸோ யூனிட்ஸும் எக்ஸ்பிரஸும். அதனால் வந்து இங்கே பக்கத்துலேயே தான் வந்து ஆட்டோமேட்டிக் கேட் இருக்குது, அதனால் என்ன ஆகுனா ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. எனக்கு அந்த ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸு கொடுக்குற ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரியாக இரிட்டேட்டிங்காக ஆகிடுவேன். ஸோ செம்ம கடுப்பாகிடும். நான் கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக பேசிகிட்டே இருப்பேனா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் பயின்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும், அப்படியே டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வேறு ஒரு சின்ன பிளான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு வீடியோ போடணும், நம்ம வேறு மாதிரியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா வந்து நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அது வந்து நான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்களா, கேட்குதுங்களா சவுண்டு? இந்த அளவு தான் இருக்கும். ஸோ நான் அது எவ்வளோ எங்கள் வீடு எவ்வளோ அந்த ட்ராக்குக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா ட்ரெயின் போதுங்களா, எவ்வளோ பக்கமாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆட்டோமேட்டிக் கேட் இருக்கிறதால ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு இருக்குது, இந்த சைடில் பார்த்திங்கன்னா ட்ராக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் நான் வந்திருக்கேன், அதனால் இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு நாய்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது, நாய்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே, வெளியே இருந்தால் தான் வந்து நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நான் வீட்டுக்குள்ளே உக்காந்து நான் வந்து வீடியோ பண்ணாலும் ஏன்னா ஒரு நாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வேறு மாதிரியான ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க தெரியும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான வ்ளாகிங் வீடியோவும் அதுக்கப்புறம் மோட்டோ வ்ளாகிங் வீடியோவும் டூரிஸ்ட் பிளேஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.